ஹாய் ஹலோ வெல்கம் டு அட தேனடை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பி ரக்ஷாபந்தன் இன்னைக்கு நான் ரக்ஷாபந்தன் பற்றி தெரியாத ஒரு சில விஷயத்த உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரக்ஷாபந்தனோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்க இந்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரக்ஷாபந்தன் எப்போ கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பௌர்ணமியில தான் இந்த டே வரும் ஸோ அந்த டேல தான் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க ரக்ஷாபந்தன் பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே நார்த் இந்தியாஸ்ல ஒரு பெரிய பெஸ்டிவலா இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனா இப்ப கொஞ்சம் வருஷமா தான் சவுத் இந்தியாஸ்ல இது ஒரு ஃபெஸ்டிவலாவே செலிப்ரேட் பண்ண ரக்ஷாபந்தன்னா பொண்ணுங்க பசங்களுக்கு ராக்கி கட்டி விட்டுறது ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தன்னோட அண்ணாக்கு இல்ல தம்பிக்கு பொட்டு வச்சு ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க கடைசியா மணிக்கட்ல ஒரு கயிறு கட்டி விடுவாங்க அதுதான் ராக்கி இப்படி கட்டும்போது அக்காவோ தங்கச்சியோ தன்னோட சகோதரர் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ப்ரே பண்ணிப்பாங்க அதே மாதிரி அண்ணனோ தம்பியோ தன்னோட சகோதரிக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு பாதுகாப்பா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாங்க கடைசியா ஏதாச்சும் ஒரு பரிசு பொருள் தன்னோட சகோதரிக்கு கொடுப்பாங்க நம்ம ஏன் ரக்ஷாபந்தன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறு இருக்கு அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் மகாபாரத காலத்திலே இந்த ரக்ஷாபந்தனை லிங்க் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனாலதான் நம்ம ரக்ஷாபந்தனை இப்போ ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா கொண்டாடிட்டு இருக்கோம் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு போருக்கு போறாரு அந்த போர்ல அவருக்கு ஒரு அடிபட்டுருது அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் ரொம்ப வருது இதை பார்த்த அவரோட மனைவியான ருக்மணி என்ன பண்றாங்கன்னா வேற ஒருத்தர் அனுப்பி பேண்டேஜ் வாங்கிட்டு வர சொல்றாங்க ஆனா பாண்டவர்கள் மனைவியான திரௌபதி என்ன பண்றாங்கன்னா தன்னோட சேலையிலேருந்து ஒரு பகுதியை கிழிச்சு அவரோட மணிக்கட்டில் கட்டி விடுறாங்க இதை பார்த்த கிருஷ்ணரோட மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு சே நமக்கு இப்படி ஒரு சகோதரி இல்லையே அப்படின்ட்டு திரௌபதியை தன்னோட சகோதரியா ஏத்துக்கிட்டாங்க சகோதரியா ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா நான் உன்னை எல்லா தீய சக்தி இருந்தும் அது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு சத்யம் பண்ணி கொடுக்குறாங்க இன்னொரு ஒரு புராண கதையிலையும் ரக்ஷாபந்தனை பற்றி சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா யமா யமுனான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களும் இந்த ரக்ஷாபந்தன் ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருக்காங்க யமுனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சகோதரரான யமா கையில் ஒரு ராக்கி கட்டி விட்டுருக்காங்க அதை பார்த்த யமா இனிமேல் யமுனா கையால் அதாவது பொண்ணுங்க கையால் யாரு ராக்கி கட்டிக்கிறாங்களோ அதாவது அண்ணனோ தம்பியோ ராக்கி கட்டிக்கிறாங்களோ அவங்க தன்னோட தங்கச்சி இல்ல அக்காவை பாதுகாக்கும் அழியாதவனா மாறுவான் அவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு ஒரு வரம் கொடுக்கறாரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சொல்லுங்க அட தேனட உங்களை தேடி வரும்